ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி, குழந்தைங்க எடுத்தால் கூட இது கடிக்காது. இதோட லைஃப் ஸ்பென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கிளைடர். இதோட லைஃப் ஸ்பென் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ டைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ட் ஹாம்ஸ்டர்ஸ் அண்ட் அதோட ஒரு ஸ்பெஷலான எக்ஸாட்டிக்கான வெரைட்டியான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் சிங்கானூரில் இருக்குங்க. ஸோ இந்த ஷாப்பை ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹாம்ஸ்டர்ஸ், அதுலேயும் சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ் அண்ட் ராஃப் ஹாம்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, அண்ட் சுகர் கிளைடர் அண்ட் ஹெட்ஜாக்ஸ் அப்படின்ற நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதோட நேம், இந்த ஷாப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் எக்ஸாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய பெட்ஸ் அண்ட் எக்ஸாட்டிக் பெட்ஸை பற்றி போட்டிருக்கோம். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிஸ்டர், உங்களை பற்றி சொல்லுங்கள், இந்த ஃபார்ம் பற்றி சொல்லுங்கள். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா நிவேதா. நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்து இந்த ஷாப் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கானலூர் நஞ்சப்பா நகரில் இருக்குது, போட் ஹவுஸ் பக்கத்தால் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸாக இந்த இது பண்ணிட்ருக்கோம். ஸோ ஹாம்ஸ்டர்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெட்ஸ் இருக்கும் போது ஹாம்ஸ்டரையே எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பாக்கெட் பெட்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இதுக்கு தேவைப்படுது. டாக் கேட் அந்த மாதிரி போகும்போது நமக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படுது. ஸோ இதுங்கும் போது நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நாங்கள் இதுக்கு இது பண்ணோம். ஸோ உங்ககிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பெட்ஸ் இருக்குங்க? நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்டரில் வந்து சிரியன் டுவார்ஃப் இருக்குது, ஹெட்ஜாக்ஸ் இருக்குது, ஹெட்ஜாக்ஸில் எல்லா மியூட்டேஷன்ஸும் இருக்குது, சுகர் கிளைடர்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் மைக்ரோஸ்குரில் அந்த மாதிரியும் நாங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்புறம் ஜெர்பல் வெரைட்டிஸ் இருக்குது, ரேபிட் அண்ட் கினிபிக்ஸும் இருக்குது. ஸோ உங்ககிட்ட பெட்ஸ் வாங்குறவங்களுக்கு நீங்களே கேஜ் செட்டப் பண்ணித்தரீங்க? ஆ, நாங்களே கேஜ் செட்டப் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு இப்போ வந்து ஹாம்ஸ்டருக்கு வந்து சிலர் கேஜில் வச்சு வளர்த்தணும் அப்படிம்பாங்க, அவங்களுக்கு கேஜ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இல்லை இந்த மாதிரி டேங்க்கில் வச்சு வளர்த்துறதும் இருக்குது, இல்லை அப்படின்னா ப்ரீடிங் பாக்ஸஸும் இருக்குது. அதுலேயே இப்போது ஹாஸ்டலில் வச்சு வளர்த்துறவங்களாம் பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்குது. ஸோ உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஒரு ஒரு வெரைட்டியாக காமிக்கிறீங்களா? ஆ, கண்டிப்பாக. இது வந்து பார்த்திங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர். சிரியன் ஹாம்ஸ்டரில் இது வந்து லாங் ஹேர், இது வந்து அடல்ட் சைஸு. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 inches வரும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், வேஃபை விட இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஷாப்லலாம் பார்க்குறேன். நம்ம ஷாப்பில் நிறையா ஷாப்பில் இங்கே இருக்கிறது சிரியன் தான், டுவாஃப் மேக்ஸிமம் கிடைக்கிறதில்ல. ஸோ இது என்ன ப்ரைஸ் ரேஞ்ச்லேருந்து இருக்குங்க? ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000-1200 வரும் பேர் பேர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி வந்து 20% தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளை சரியாக ஐடென்டிஃபை பண்ணாது, நம்மளோட ஸ்மெல் வச்சு தான் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணும். இதை டர்ம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 to 5 days வந்து நீங்கள் கையில் எடுக்காமல் அதுக்கு ஃபுட்டை வந்து கொடுத்து உங்கள் கையை ஸ்மெல் பண்ணுற மாதிரி மட்டும் வச்சிங்கன்னா வந்து உங்ககிட்ட ஈஸியாக பழகிக்கும். அப்புறம் சாப்பிட்டு ஏதாவது அந்த மாதிரி இது பண்ணிட்டு நீங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வந்து இதுக்கிட்ட போகணும். இல்லை அப்படின்னா அது சாப்பாடுன்னு நினச்சி கடிச்சு வச்சிடும். அது மட்டும்தான், மற்றபடி இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி. சிரியனோட லைஃப் ஸ்பென் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் வரும். நம்ம ஃபுட்டு நல்லா கொடுத்து நல்லா பார்த்துக்குறோன்னா மேக்ஸிமம் 2 இயர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டுவாஃப் ஹாம்ஸ்டர். இது வந்து கொஞ்சம் கடிக்கும், ஆனால் என்னென்னா நீங்கள் உங்ககிட்ட பழகிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கடிக்காது. மேட்டிங் ப்ரீடிங் டைமில் வந்து கை வச்சிங்கன்னா அது கன்ஃபார்ம் கடிக்கும். உங்ககிட்ட நல்லா பழகியிருந்தா நல்லா டேர்மாக இருந்ததாக இருந்தாலுமே கிடைக்கும். ஸோ இதோட லைஃப் ஸ்பென் வந்து பார்த்திங்கன்னா இது 1 இயர் வரும், 1 to 1.5 இயர்ஸ் வரும். இதோட மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 inches வரும். ஸோ இது நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன? இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ நார்மல் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா 1200 வரும். இதில் பைட் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா 1300 அப்படி. அதிலே பாண்டா மியூட்டேஷன் இருக்குது, அது ஒவ்வொன்றும் பொறுத்து ரேட் கொஞ்சம் மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்பல், இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இது வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட எலி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அழில் மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெண்டாகி வரும். வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லயனுக்கு இருக்க மாதிரி டெய்ல் வந்து அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி, குழந்தைங்க எடுத்தால் கூட இது கடிக்காது. இதோட லைஃப் ஸ்பென் வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் வரும், 7 to 8 இயர்ஸ். அண்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 வரும் பேர். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி? ரொம்ப ஈஸி. நீங்கள் குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அவ்வளோ அழகாக விளையாடும்.
ஸோ ஹாம்ஸ்டர்ஸ்க்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் கம்மி, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கடிக்கிறது அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி, ஆனால் கடிக்கவும் கடிக்காது. இது என்னென்ன கலர்ஸில் இருக்குங்க? இது கலர் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம், ஒயிட்டு, ஜெட் பிளாக் வரும் அது. அப்புறம் இதுலேயே பைடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து 3000 வரும். சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா கேரட், கார்ன், பெல்லட் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த பெல்லட்ஸு, அப்புறம் இது குக்கும்பர், ஸ்வீட் கார்ன், அந்த மாதிரி போடலாம். வெஜிடபிள்ஸ் நிறைய போடலாம். சிட்ரிக் ஐட்டம் மட்டும் ஹாம்ஸ்டர் ஆகட்டும் இதுக்காகட்டும் கொடுக்கக்கூடாது. ஆனியன், சிட்ரிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி மைஸ். இதோட லைஃப் ஸ்பென் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரும். இது டபுள் கலர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 400 வருது. சிட்ரிக் ஐட்டம்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஹாம்ஸ்டருக்கு சொன்ன மாதிரியே தான், வெஜிடபிள்ஸ் இதை எல்லாமே சாப்பிடுவாங்க. கார்ன், பெல்லட்ஸு, அப்புறம் கேரட். ஸோ எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் மைஸ் இருக்குங்க நம்மக்கிட்ட? ஃபேன்சி மைஸ் நாங்கள் வந்து எல்லா கலருமே இருக்குது, கலர் வெரைட்டிஸ் மட்டும்தான் இதில். மற்றபடி வேறு எதுவும் ப்யூர் ஒயிட் அந்த லேபுக்கு எடுக்கிற அந்த மைஸ் நாங்கள் பண்ணுறதில்ல. அது அழகுக்கு வளர்த்துறது அந்த மாதிரி மட்டும்தான் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெஜாக். ஹெஜாகில் ஆல்பினோ வெரைட்டி. ஸோ இதோட லைஃப் ஸ்பென் வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 இயர்ஸ் வரும். இதில் வந்து நிறையா மியூட்டேஷன்ஸ் இருக்குது. இதில் சால்ட் அண்ட் பெப்பர் வரும், சினமன் வரும், க்ரீமின் பைடு இந்த மாதிரி இருக்குது, அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 13K வரும். சிங்கிள் பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் நான் வெஜிடேரியன். பாயில்டு சிக்கன், பாயில்டு எக் ஒயிட், மீல் வார்ம், அப்புறம் கேட் ஃபுட் இந்த மாதிரி தான் போடுறது. ஸோ இதோட லைஃப் ஸ்பேன்? லைஃப் ஸ்பேன் 7 to 8 இயர்ஸ். இப்போ இது என்ன சைஸில் இருக்குங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இது 3 months ஆச்சு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இன்ச்சஸ் வரும். ஸோ மேக்ஸிமம் சைஸ்? மேக்ஸிமம் சைஸ் ஒரு 7 to 8 இன்ச் வரும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நம்ம கொடுக்கறதுல தான் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸாட்டிக் பெட்டங்காடி எதாவது ரெஜிஸ்டர் பண்ணி? ஆ, இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நாங்களே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது பாய்சன்லாம் இல்லைங்களா? இல்லை பாய்சன்லாம் இல்லை. ஸோ இது குழந்தைங்க அந்த மாதிரி? குழந்தைங்களே வச்சுக்கலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் டேர்ம் பண்ணிட்டு குழந்தைங்க கிட்டே கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா மோல்டு பொஷன், அப்படியே நல்லா பால் மாதிரி ஆயிருக்கும். அது பயப்படும் போது இந்த பொஷனுக்கு வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கிளைடர். இதோட லைஃப் ஸ்பென் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் வரும். இதுக்கு வந்து ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா செர்லாக் கொடுக்குறது, வீட் ஆப்பிள் செர்லாக் கொடுப்போம், வீட்டு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் வந்து நீங்கள் எல்லாமே கொடுக்கலாம். 4 hours ஒன்ஸ் வந்து இது ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஸ்டார்ட் ஆகும். இதோட இதில் கலர் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, மியூட்டேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதோட இதை பொறுத்து ரேஞ்ச் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மாறும். ஸோ இதோட இது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வைல்டாக இருக்கிறதுனால இன்னும் டேம் பண்ணலை. டேம் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் மேலேருந்து கீழே கை காமிச்சிங்கன்னா அப்படின்னா அது அப்படியே கிளைட் ஆகி வரும். ஸோ அதனால தான் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ சுகர் கிளைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேஜ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுக்கணும். 3x3 அந்த இதில் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதை விட பெருசாகவும் கொடுக்கல, ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா தாவி தாவி விளையாடுறதுனால அதுக்கான ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாகும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்சூப்பியன் வெரைட்டி. கங்காரு மாதிரி குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவுச்சில் போட்டு தான் அது வளர்த்தும். ஒரு 1 month வரைக்கும் குட்டியை வந்து பவுச்சிலே தான் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கினிபிக்கில் அபிசினியன் வெரைட்டி. நார்மல் கினிபிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்பைக்ஸ் வரும். ஜிஃபோர்ஸ் படத்தில் கூட வந்திருக்கு. ஸோ அதோடய ஸ்பைக்ஸை பொறுத்து இதோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகும். இதோட பேசிக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 வரும். இது வந்து எல்லாமே சாப்பிடும். 3 வேளையும் நீங்கள் ஃபீட் கொடுத்துட்டே இருக்கணும். இதோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒன்ஸ், இல்லை சிங்கிள் பீஸ் இல்லை ஒரு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா 3 days ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் நீங்கள் இதை குளிக்க வைக்கலாம். குளிக்க வைக்கிறது வந்து வீக்லி ஒன்ஸ் குளிக்கலாம், இல்லைனா மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி குளிக்க வைக்கலாம் பேபி ஷாம்பு போட்டு. ஸோ நார்மல் வெரைட்டி என்ன ப்ரைஸ் வரும்? நார்மல் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா 1200 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அமெரிக்கன் கினிபிக்னு சொல்லுவாங்க. இதோட லைஃப் ஸ்பென் வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 இயர்ஸ் வரும். இதுவும் அப்படி தான், 3 வேளையும் நல்லா சாப்பிடும், நல்லா ஃபீட் கொடுத்துட்டே இருக்கணும். மெயின்டெனன்ஸ் தான் இதுக்கு முக்கியம். 3 days ஒன்ஸ் வந்து அதோட பெட்டிங் கீழே பெட்டிங் போடுவோம், அந்த மாதிரி அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். வீக்லி மந்த்லி ட்வைஸ் வந்து குளிக்க வைக்கிறது அந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டா இது நல்லாயிருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான், யார் எடுத்தாலும் கையில் வரும். உங்கள் கூடவே நீங்கள் இப்போ சாப்பாடு போடல அப்படின்னா நீங்கள் வந்தோடனே அப்படியே கீ கீன்னு கத்திகிட்டே கிடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மீல் வார்ம்ஸ். இது வந்து ஹெஜ்ஜாக்கும் சுகர் கிளைடருக்கும் ஃபீடாக கொடுத்துட்ருக்கோம். இதோட சிங்கிள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 rupees. மினிமம் குவான்டிட்டி பர்ச்சேஸ்? மினிமம் குவான்டிட்டி வந்து 100 pieces எடுக்கணும் சார். ஸோ இது எப்படி கல்ச்சர் பண்ணுவோம்? அதை நாங்களே கைட் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸில் சின்ன சைஸ். இதுதான் வந்து டுவாஃபுக்கு கொடுத்துட்ருக்கிறது. ஹாஸ்டலில் வச்சு வளர்த்துறவங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது என்னென்னா உங்களுக்கு வந்து க்ளீனிங் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி.
இப்போது கீழே இருக்க பெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து மாற்றணும். சிரியன் காவிட்டு எதுக்காக இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து மாற்றணும். ஸோ அப்படி மாற்றும் போது உங்களுக்கு டேங்க்கு போனீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பாக்ஸில் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன வளர்த்தலாங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிரியன் சிங்கிள் பீஸ் வேணால் நீங்கள் வளர்த்திக்கலாம், இல்லை டுவாஃப் ஒரு பேர் வளர்த்திக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸுங்க? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350. ஸோ இன்க்ளூடிங் அந்த வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டிலோட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். அந்த சைஸ் வந்து எனக்கு பத்தலை, எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 550 வருது. ஸோ இது வந்து ஜெர்பல்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஜெர்பல் நீங்கள் அதிலே வைக்கலாம், இது வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைசஸ், இது தான் நாங்கள் பெட்டிங்க்கு யூஸ் பண்ணிட்ருக்கோம். இதுக்கு பதிலாக உட் சிப்ஸும் யூஸ் பண்ணலாம். உட் சிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பைன் உட்னு இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணணும். அது கேஜி வந்து பார்த்திங்கன்னா 400 வரும். ஸோ அதை விட இது வந்து காஸ்ட்லியாக இருக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் ரேட் கம்மி. ஸோ இது அதனால தான் வந்து அது மட்டும் இல்லாமல் அது பெட்டிங் எதுக்காக போடுறதுனு பார்த்திங்கன்னா இது யூரின் வந்து போகும்போது அதில் அமோனியா கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக ரைசஸ்க்கு போடுறோம். பைன் வுட்டும் அந்த உட் சிப்ஸும் போடலாம், அதை விட இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஈஸியாக அப்சர்வும் பண்ணிடும். அதுக்காகத்தான் இது போடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா 0.5 to 1 inch வந்து அந்த திக்னஸ்க்கு வந்து இந்த பெட்டிங் போடணும். வீக்லி ஒன்ஸ் வந்து இதை க்ளீன் பண்ணிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 kg பேக், இது வந்து 50 rupees வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்டர் பெல்லட். இது ஹாம்ஸ்டருக்கு மட்டும் இல்லை, சிரியன் வாஃபு, ஃபேன்சி மைஸ், அப்புறம் அந்த ஜெர்பல் எல்லாத்துக்குமே வந்து இது கொடுக்கலாம். இது ஒரு நல்ல நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்க ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து போடுறது கூட இதுவும் சேர்த்து போட்டோம்னா அது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 750 grams இருக்குது, 150 rupees கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுலேயே இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிறது வந்து கின்னிபிக்கும் ரேபிட்க்கும் கொடுக்குற பெல்லட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 130 rupees வருது, இது 750 grams. அதுதான் ஸோ இப்போ கினிபிக் சின்னதாக இருக்குங்க, ஹாம்ஸ்டர்ஸ் இதெல்லாம் பெருசாக இருக்குது, ஏன் அந்த டிஃபரன்ஸ்? இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னா கினிபிக் வந்து ஈஸியாக சாப்பிட்ரும், அதனால் வந்து அது சின்னதாக இருக்குது. அது இல்லாமல் ஹாம்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அது குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக போடும்போது அது சீக்கிரம் சாப்பிட்ரும், அது அதுவும் இல்லாமல் அந்த கொஞ்சம் இதாகும். அதனால தான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது போடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடு மீல்வாம், லைவ் இல்லாமல் ட்ரைடும் நீங்கள் கொடுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 130 rupees வரும். இது வந்து நல்ல குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அதுக்காகத்தான் வந்து இந்த மீல்வாம் வந்து கொடுக்கறது. ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிஸ்டர் எக்ஸாட்டிக் பெட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சிஸ்டர் ரொம்ப அழகாக நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு ஒரு வெரைட்டியும் பொறுமையாக நின்று நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த பெட் ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணியும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ விசிட் பண்ணுறதுக்கு எதாவது டைம் ஹவர்ஸ் இருக்குங்க? ஓகேங்க. ஸோ கால் பண்ணுறதும் 24 hours கால் பண்ணலாங்க? நைட் 12 மணிக்கெல்லாம் கூப்பிடா? ஓகே ஓகே. ஸோ டைம் பண்ணலாம், கால் மட்டும் அந்த 10 o'clock முன்னாடி. ஓகே. ஸோ மார்னிங் 8:00 நைட் 10 o'clock வரைக்கும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம். ஸோ என்கொயரிஸ் இருந்ததுனால இது பண்ணலாம். ஸோ நீங்கள் டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் பண்ணுறீங்க? ஓகே. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும்னா கீழே உங்களுக்கு நான் அட்ரஸ் மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் மேப்பும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் அண்ட் விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை ரெஃபர் பண்ணாலும் அவங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே போல் நம்ம இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.